வணக்கம் நண்பர்களே. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், அராலி மத்தி பகுதியில் வந்து பட்டுக்கோட்டை வெளியாம மேற்கு பிரதேசபைக்கு உட்பட்ட பட்டுக்கோட்டை என்ற பகுதியில் வந்து அராலி மத்தி என்ற இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். ஏன் வந்து நாங்கள்னு சொன்னால், கடந்த சில நாட்களாக வந்து ஒரு பேச்சு சூரியகாந்தி என்ற விஷயம் வந்து இப்போ இது வந்து வெளி மேற்கில் வந்து ரெண்டு இடத்துல வந்து மேற்கொள்ளப்படுது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து அராலி மத்தி என்ற இடத்துல நிற்கிறோம். இப்போ அந்த அன்னையும் வந்து நிற்கிறார். இப்போ அது அந்த விஷயத்த அன்னையோட கலந்த என்ன விஷயம் என்று சொல்லி பேசிக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணாஜி. வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் என்னண்ணா? என் பேர் வந்து மிதுஷன். மிதுஷன், ஓகே. நாங்கள் வந்து விடிஎம் நேச்சுரல் ப்ராடக்ட் நேமில் வந்து உள்ளூர் சார்ந்த உற்பத்திகளை மேற்கொண்டு வரோம். உள்ளூர் உற்பத்தி அதை இந்த முதற்கட்டமாக ஒரு ரயில் பேசினா தான் இந்த சூரியகாந்தி உற்பத்திக்கு நாங்கள் இந்த முறை இறங்கியிருக்கிறோம். இந்த சூரியகாந்தி உற்பத்தியை வந்து செய்யணும், மேலே சூரியகாந்தி சம்மந்தப்பட்ட ஒன்றை வந்து உற்பத்தி ஆகணும் பண்ண அந்த நோக்கம் உங்களுக்கு எப்படி வந்து? ஓகே, நாங்கள் வந்து அதாவது நாங்கள் சொன்ன மாதிரி உள்ளூர் சார்ந்த உற்பத்தி செய்கிறதால எங்களை வந்து என்ன வகையான உற்பத்திகளும் உலர் உணர்வு உற்பத்திகளும் தான் நாங்கள் மெயினாக வந்து செய்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கோம். அதில் என்ன வகையில் நாங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் போன்ற என்ன வகை உற்பத்தி செய்து கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் மார்க்கெட்டில் அடுத்தபடியாக ஒரு நல்ல ஒரு விலை பெருமதியோடு காணப்படுறது சூரியகாந்தி எண்ணெய். அது வந்து முட்டுமுழுதான ஒரு இறக்குமதி செய்யப்படுற ஒரு எண்ணெயாக இருக்க சந்தர்ப்பத்தில் இந்தியா போன்ற பெரிய பெரிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுற எண்ணெயாக இருக்க சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் எங்களோட பிரதேசத்திலையும் உற்பத்தி செய்து அந்த எண்ணெயை நாங்கள் செய்தா எண்ணெய். இதே மாதிரி கடல் எண்ணெய் நிறைய வகையான எண்ணெய்கள் இருக்கு. அப்போ அண்டு ராயல் வெர்ஷனில் தான் நாங்கள் இந்த எண்ணெயை வந்து என்ன முறை சக விவசாயி வந்து இப்போ இணைந்து நாங்கள் இந்திய இதில் இருந்து இந்த சீட்ஸை வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் ரயில் வெர்ஷனாக இதை நாங்கள் விதித்திருக்கிறோம். அப்போ அது என்ன முதற்கட்டமாக எங்களுக்கு இது ஒரு முதலாவது சவாலாக இருந்தது என்ன சொன்னால், இந்த பிரதேசத்துக்கு அது முளைக்குமா முளைக்காதான்னு ஒரு சந்தேகம். இப்போ எல்லாரிடம் இருக்கிற கேள்வி வந்து ஒன்று, இப்போ ஜாழ்ப்பாணத்திலையும் சூரியகாந்தி உற்பத்தி செய்ய முடியுமா, இல்லை ஜாழ்ப்பாண பிரதேசத்தில் எங்கேயாச்சும் சூரியகாந்தி உற்பத்தி செய்ய முடியுமான்றது தான் ஒரு கேள்வி. அந்த கேள்வி எங்கள் மனதில் இருந்தது. அந்த கேள்வியை நாங்கள் அது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் அது தெரியுமன்ற காரணத்தால் நாங்கள் வந்து எங்களை வந்து ஒரு கரையோரத்தை சேர்ந்து ஒரு பிரதேசம் அராலி என்றது அராலி சூழல உள்ள கடற்கரையை சேர்ந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு சவருக்கும் நல்ல தண்ணி கும்பிடப்பட்ட ஒரு நிலப்பும் வந்து ஒரு அப்படியான பிரதேசத்தில் இருக்க தன்மையில் இதில் பெரிய பெரிய விவசாயம் செய்கிறாங்க. ஆனால் பெரிய அளவில் அந்த வித்தியாசமான புது ரகங்களான உற்பத்திகள் வந்து தோட்டம் பாதையான இது வந்து இங்கே விளைகிற தன்மை குறைவாக இருக்கும். செய்கிறாங்க, விளைகிற தன்மை குறைவாக இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே விளையுமா இங்கே இந்த சூரியன் வெறுமான ரயிலில் தெரியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு ரயில் பேர்ஸ்னால் வந்து இந்த சீட்ஸை நாங்கள் ஒரு சவாலாகத்தான் நாங்கள் இதை விதைச்சுறாங்க. விதைச்ச கட்டத்தில் அது இந்த வளர்ச்சி வந்து இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பூத்து அறுவடைக்கு சர்ப்ப காலத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கிற நிலையில் அது வந்து எங்களோட பிரதேசத்துக்கும் இந்த தாவரம் வந்து உகந்த ஒரு தாவரம்ன்றதை நாங்கள் கண்ணால் காணக்கூடிய தன்மை காணப்படுது. இப்போ யாழ்ப்பாணத்தை இதுக்கு முதல் வந்து ஒரு யாராவது வந்து சூரியகாந்தி உற்பத்தி செய்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அல்லது செய்திருக்கிறார்களா? அதாவது வட யாழ்ப்பாணம் என்று சொல்லாமல் வட மாகாணத்தில் வந்து இந்த சூரியகாந்தி உற்பத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக இந்த நாங்கள் இந்த இதை செய்த பிறகு இந்த தொடர் நிறைய பேர் எங்களோட தொடர்பு கொண்ட அடிப்படையில் இது வந்து முதல் வந்து இந்த சூரியகாந்தி உற்பத்தி செய்ததாகவும் அது இந்த விதைகள் வந்து கிடைக்காத காரணத்தால் தொடர்ச்சியாக வந்து அது இந்த வந்து ஏதோ ஒரு அதாவது என்ன அது விதைகள் வந்து தொடர்ச்சியாக பயிர் எங்களை தெரியும் தானே சம காலங்களில் நடந்த பிரச்சனைகள் அந்த காரணமாக அந்த விதைகள் வந்து இல்லாம போன காரணம் உற்பத்தி செய்யற போது வந்து இப்ப அதுல இருக்கிற விதையை மீண்டும் பயன்படுத்த முடியும் தானே? ஓ, அவர்களோட தொடர்பு முந்தைய விவசாயம் செய்தவர்களோட தொடர்ந்து வந்தேன் இந்த விதை வந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தன்மை காணப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற விதைகள் வந்து காணப்படுமா காணப்படாதன்றது வந்து நாங்கள் இப்போ மறுபடியும் நாங்கள் பரிசீலனை செய்வதன் மூலம் எங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இதுவும் எங்களுக்கு முளைக்குமா தெரியான்றது அடிப்படையில் தான் விதைச்சினாங்க. அதாவது இது எங்களுக்கு முற்றுமுறதாக நாங்கள் இந்த பெற்றுக்கொண்ட வந்து எங்களுக்கு இடத்துக்கு உகந்ததுன்னு சொல்லி பெற்றுக்கொண்டிருக்கோம். இனி நாங்கள் இதை மறுபடியும் நாங்கள் விவசாயம் செய்து இதுவும் வந்து இப்போ எங்களை பொறுத்தவரை இப்போ எள்ளு போன்ற தானியங்கள் வந்து நாங்கள் விதைச்சதை தான் நாங்கள் மறுபடியும் வந்து விதைச்சு கொண்டிருக்கோம். இது மாதிரி எண்ணெய் வகை சார்ந்த ஒரு பொருளன்ற வழியாக அதன் தன்மை இதுக்கும் காணப்படும். இப்போ ஹைபிரிட் இனங்கள் இந்த மிளகாய் தக்காளி போன்ற இனங்கள் வந்து ஒரு முறை விவசாயம் செய்து மறுபடியும் செய்யும்போது விளைச்சல் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது ஆனால் இது வந்து ஒரு எண்ணெய் வகை தாவரமாக இருக்க சந்தர்ப்பத்தில் எண்ணெய் வகை தாவரம் பெரும்பாலும் அதுகின்ற தாவரத்தின் திருப்பி விதைக்கும் செய்யும்போது அறுவடையில் வித்தியாசம் இல்லை, ஒரே அளவான அறுவடை வந்து திருப்பி திருப்பி கிடைக்கிற தன்மை இல்லை. இது ஒரு எண்ணெய் வகை தாவரமனுடைய இதுன்ற விதைகளும் இருக்கும் என்ற நம்பிக்கை தான் மீண்டும் நாங்கள் முயற்சிக்க போகிறோம். இப்போ இது வந்து எவ்வளவு காலம் இது வந்து எப்படி நீங்கள் இப்போ
தண்ணி பசலைகள் வந்து இது வந்து ஒரு மூன்று கிட்டத்தட்ட சரியான அறுவடை வந்து மூன்று மாத பயிராக காணப்படும். இந்த மூன்று சாதாரண எள்ளு 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 போல எள்ளு போல சாதாரண இது நாங்கள் எள்ளு போன்று இது எல்லாருமே ஒன்றிணைந்து இதை விவசாயம் செய்யலாம். இப்போ இது ஒன்றிணைந்து செய்யும் போது வந்து எங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாகும். ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு இடத்துல செய்யும் போது பாதுகாப்புன்றது சொல்றது அழகு சார்ந்த ஒரு பொருள் என்ற வரையும் மக்கள் வந்து பார்வைக்கிடும் போது புகைப்படம் எடுப்பார்கள். அப்போ எடுக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சி, அந்த அதால் அந்த பூக்கள் வந்து சேதப்படுத்தப்பட தன்மை இருக்கும். எல்லாருமே ஒற்றுமையாக பிறந்த பூமியில் செய்யும் போது வந்து இது ஒரு சாதாரண விஷயமா மாற சந்தர்ப்பத்தில் அதன் விலையும் குறைவாக இருக்கிறதுல எங்களுக்குமான எண்ணெய்ன்ற பெருமதியும் குறையிற சந்தர்ப்பத்தில் இது ஒரு எள்ளெண்ணெய் நாங்கள் எப்படி உற்பத்தி செய்து எடுக்கிறோமோ அதே போல இது நாங்கள் உற்பத்தி செய்வது எடுக்கிற தன்மை வந்து இதில் காணப்படுறது. இதில் விவசாய முறை நாங்கள் பார்த்தோம்னா இது அனுபவ ரீதியாக நாங்கள் சொல்லும்போது பெரிய இந்த கடினமான வேலையும் இல்லை. நாங்கள் இதுவரைக்கும் செய்த நங்கட முறையை நாங்கள் சொல்கிறோம்டா சீட்ஸை நட்டு நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் நீர் பாய்ச்சது மட்டும்தான் நங்கட வேலை. கிழமை என்று சொல்லி இப்போ ஏழு நாளைக்கு ஒரு கவல் கிழமை ஏழு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் நீர் பாசினா மட்டும்தான் நாங்கள் இதுக்கு செய்த வேலை. காண்டிய அதாவது காண்டிய பிரதேசங்களில் வளவீச்சு குறைந்த பிரதேசத்திலேயும் நாங்கள் வந்து அதுக்கு ஒரு கிழமை குறுக்க நாங்கள் இறைப்பு மேற்கொள்வதால் போதுமான இருக்கு. இதுக்கு வந்து முழுமையாக பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு சூரியகாந்தி, அதாவது சூரியந்த ஒரு ரசனைக்கு அதாவது சூரியந்த ஈர்ப்புக்குரிய தாவரமாக இருக்கிறதால முற்று முழுதாக சூரிய வெயில் வந்து உச்சமாக கிடைக்கிற இடங்கள்ல அதோட விளைச்சல் அதிகமாக இருக்கு. இப்போ நீங்களே பார்க்கலாம் அந்த ஒரு மரநிலைகளில் கிடந்த ஒரு விளைச்சலையும் ஒரு சூரியொலி முற்றுமுழாக இருக்கிற விளைச்சலையும் உங்களை கண்ணோட்டமாக பார்க்கக்கூடிய வரைக்கும் அதில் நாங்கள் வந்து ரயில்வேசனுடைய நோமலாக பிறந்து விதைச்சினாங்க. இப்போ மரத்துக்குள்ள சூரியஒலி குறையதால அந்த விளைச்சல் குறைவாகும். ஃபுல் டைமும் ஒரு உற்பத்தி கிடைக்கிற தன்மையில் அதோட விளைச்சல் வந்து அதிகமாகவும் காணப்படுற தன்மையால் இது வந்து நாங்கள் உரங்களோ மருந்துகளோ நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தவில்லை. ஆனால் எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் அதிக பசலை கிடைக்கும் போது அதோட விளைச்சல் பலமடங்காக. இதுக்கு வந்து இப்போ ரசாயன பசலைகளை இயற்கையான பசலைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் தானே? ஓ, அதாவது நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பயன்படுத்தப்பட்டது இயற்கையான பசலை. அதாவது நாங்கள் இந்த பூமியில் வந்து இயற்கையாகவே கொண்டிருந்த சருகளை கொண்டு ஒரு உழவு முறையில் செய்து போட்டு இந்த அது மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த உரங்களோ இதுகளோ இதுவரைக்கும் நாங்கள் பயன்படுத்தலை. பயன்படுத்தாமே இந்த அளவு விளைச்சல் நாங்கள் பெறக்கூடிய தன்மை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இரசாயன பசலைகளே மாட்டிருவா இருக்கலாம். அதையே கூடுதலை பிரியோகிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் இந்த விளைச்சல் அதிகமாகும். சாதாரணமாக வந்து இப்போ நாங்கள் அதிக அளவில் இப்போ இங்கே ஜல்பணத்தை பார்க்கலாம் வேறு ஒரு ஊடகங்களோட பார்த்துல வந்து ஒரு சாதாரண சூரியகாந்தியினுடைய அந்த இந்த உச்சபட்ச பெருமதி அல்லது விளைவு என்பது இப்போ இந்த சைஸ் தானே இருக்கு? இல்லை இல்லை, அதாவது ஒரு அடி வரைக்கும் அதன் விட்டம் வந்து விதை இருக்கு, அதாவது பூண்ட விட்டத்தை நான் சொல்லுவேன், இந்த விதை இருக்கிற விட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி வரைக்கும் அது வளரக்கூடிய தன்மை இருக்கு. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவுங்களை பராமரிப்பும் அதாவது பசலிகளை நாங்கள் கூட கூட இடுகிறோமோ அதோட விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இதன் பிறகு கூட இது வந்து என்ன செய்யறதுனா இதில் தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைகள் இங்கே, அதாவது இந்த தாவரத்தை எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைகள் எல்லாம் கிளைகள்லையும் சின்ன சின்ன பூக்கள் வருது. இது இந்த விதைகள் என்ன உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட முடியாது ஆயினும் விதைக்காகவோ அல்லது இந்த பறவைகள் என்ற உணவாக இப்போ வெளிநாட்டு பறவைகளுக்கும் உணவாக இதை கொடுக்குறாங்க, அந்த உணவுக்காக கூட இந்த இதை வந்து இரண்டாம் அறுவடையாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கும் இந்த இதை இதுதான் எங்களுடைய பிரதானமான அறுவடையாக இருக்க அறுவடையாக இருப்பது. அது இதிலிருந்து எடுக்கிறதுல தான் எண்ணெய்களோ அல்லது எங்களுக்குரிய ஊட்டச்சத்துக்களை வந்து முற்றுமுழுதாக இது உழுந்த பிறகு வந்து இது அதிகரிக்கின்றது. இப்போ பார்க்க போனால் அப்படியே முன்னே போனீங்கன்னு சொன்னால் அதாவது வெயில் கூட இருக்கிற விளைச்சலை பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இது ஒரு அறுவடைக்கு தயாராக ஒரு சொற்ப காலத்தில் இது அறுவடை செய்யக்கூடிய தயாராக இருக்கிற அந்த இதில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சகட்டமாக முற்று முழுதாக இவ்வளோ விதை கிட்டத்தட்ட இது இந்த உச்சகட்ட விதைக்கு வந்து சுமார் எவ்வளவு விதை இருக்கு? சுமார் வந்து இது வந்து ஒரு பரப்பிற்கு மேலாக இதன் விதையை நாங்கள் பயிரிடக்கூடிய ஒரு இதன் ஒரு பூண்ட விதையை ஒரு பரப்புக்கு மேல் அதிகமாக பயிரிடலாம். இதன் விதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 கிலோ விட அதிகமாக வரும் செல்ல ஒரு விளைச்சலாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதை விட இது இந்த பராமரிப்பு அதிகமாக இருக்கிற சந்தர்ப்பத்திலும் இது ஒரு 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 வயல், அதாவது வயலில் ஒரு வீட்டின் வளவு. இப்போ வயலில் நாங்கள் இதை பயிரிடும் போது நீங்கள் சகோதர விவசாயி என்ற நீங்கள் காணொலியை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு தெரியும் இதை விட பல்மடங்கு பெரிதான விளைச்சலே காணக்கூடிய இருக்கு. இந்த டபுள் மடங்கான வேணா இப்போ இப்போ இந்த அளவில் பார்த்த அளவில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த விளத்துக்கு அவ்வளோ எங்களுக்கு சூரிய ஒளி இதுக்கு கிடைக்கிறதோ அவ்வளோத்துக்கு தக்கன வந்து விளைச்சல் விளைவு வந்து அதிகமாகவே இருக்கு. ஆமாம், மெட்ட இடங்கள்ல வந்து மிக குறைவாக இருந்தாலும் இப்போ சூரிய இடங்களில் வந்து இருக்கிற இடத்தை பார்க்க வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு விளைச்சலாக தான் இருக்கு. அதே ஒரு இடத்துல ஒரு கண்டு இருக்கும் போதும் அதோட விளைச்சல் அதிகமாக இருக்கும்.
அதாவது பல கண்டுகள் நாங்கள் வந்து ஒரு கண்டு நிற்போம். அப்போ நாங்கள் இது அனுபவம் முதலாவது அனுபவம் பண்ணபடியே நாங்கள் வந்து ஒரு குழியில் இரண்டு கண்டோ மூன்று கண்டோ போட்டு நாங்கள் என்னென்னு சொன்னால் இது முளைக்குமோ முளைக்காண்டு சந்தேகம் கண்டோட சந்தேகத்தை. ஆனால் இனி வந்து எங்களுக்கு அனுபவம் கிடைச்சிட்டு நாங்கள் இனி வந்து இப்போ இதை தொடர்ந்து செய்கிற நோக்கம் இருக்கா? ஓ, தொடர்ந்து செய்கிறோம். இது இது அறுவடைக்கு பின் அடுத்ததாக தொடர்ச்சியாக செய்யலாம் என்ன இதை தடவை நாங்கள் பயிர முடியும். என்னென்னு சொன்னால் இது பயிரிட காலம், அதாவது மொட்டு வந்து மலர்ந்து விதையாகிற காலம் வரைக்கும் மழை பெய்யக்கூடாது. அதை நாங்கள் நோக்கம் என்னென்னு சொன்னால் இது வந்து இப்போ எனி மழை பெய்தாலும் பரவாயில்ல, இயற்கையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மழை வந்து விழுந்தாலும் அந்த மழை நீர் சேகரிக்கப்பட்டு வெளியில் அதாவது விதைக்குள்ளே போகாமல் வெளியில போகக்கூடியது என்ன இயற்கையான அந்த படைப்பிலே காணக்கூடியதாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து இதுக்கு சேமிச்சு அந்த இந்த வழியாக அது வளைந்து வளைந்து என்ன செய்யும் ஓடுமே தவிர விதைக்கு சேதப்படுத்தாது மழை நீர். அப்போ அதுதான் இயற்கையான படைப்பு. அப்போ அது வந்து மலர்ந்து இருக்கும்போது அது சூரியனை பார்த்து கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் மழை பெய்யிருந்தால் அதில் மகரந்தங்கள் அனைத்தையும் கழுவப்படுற சந்தர்ப்பத்தில் எங்களை விளைச்சல் வந்து என்னோட கேள்வி ஒன்று. இப்போ சூரியாந்தி வந்து சூரியன் திரும்புகிற பங்கம் எல்லாமே திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மையா பொய்யா? ஆ, அது வந்து நாங்களும் படிக்கிற காலத்துல சூரியன் திசையே அப்படியே மூவ் பண்ணி கொண்டு இருக்கும் நம்பித்தான் நாங்களும் இருந்தாங்க. அனுமதியா பார்க்கும்போது இது முற்று முழுதாக சௌகரிய காணியா இருந்தாலும் சரி எங்களை காணியா இருந்தாலும் சரி பார்க்கும்போது முற்று முழுதாக சூரியன் உதிக்கிற திசையை அவர் நோக்கி கொண்டிருக்கிறேன். அதாவது உரிக்கிற திசைன்னு அதாவது இவ்வளா அதாவது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் போனாலும் அங்கால மாலை நேரம் மற்ற திரும்புறது செயற்பாடு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 90 பாகை மட்டும்தான் அதன் மூவிங், அதாவது சூரியன் உதிக்கிற திசை மட்டும்தான் இருக்கு. தவிர அதன் தன்மை என்னென்னங்களும் தெரியும். அதாவது மாலை நேரம் கிடைக்கிற வெயில் அளவு குறைவாக இருக்குதால் அது இந்த திரும்புதல் நடைபெறவில்லையா, அல்லது காலை நேரத்துல மட்டும்தான் அதிக உச்சமான வெயில் கால சூழல கிடைக்கிறதால திரும்ப இல்லையா? இல்ல, அது பொதுவாக வந்து அந்த தன்மை இருக்கு. எங்களுக்கு எல்லாருமே வந்து சில சில இதுகள் வந்து இப்ப சூரியன் வந்து சூரியன் திரும்புற பக்கம் எல்லாமே போக மாட்டான் உண்மையிலே அது ஒரு சாத்தியப்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அனுபவ ரீதியாக காணப்படையில அனுபவ ரீதியாக சரி. இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் வைஸாகவும் சோதி கேட்க இப்போ வந்து இப்போ கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி என்றைக்கு வந்து திரும்பிட மாட்டேங்குது. அடுத்த நாள் அதை திரும்புறதுக்கு எவ்வளவு இப்ப இரவு வேலையில வந்து அதை திரும்ப முடியுமாண்டா? இல்ல இல்ல சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா. அதாவது கிட்டத்தட்ட 90 வாகை, அதாவது சூரியன் எதிர்க்கிற திசையே சின்ன சின்ன ஒரு மூவை புட்டு முழுதாக அதன் அசைவை காட்டாட்டியும் சின்ன ஒரு மூவன் சூரியன் உதிக்க திசையில ஒரு 30 பாகை அளவுல ஒரு மாற்றம் திருப்பத்தை மாற்றத்தை நாங்கள் ஒரு குறைந்த அளவுல மாற்றத்தை தான் நிர்வகிக்கணும். முட்டு முழுதாக சூரியன் நோக்கி இல்லை, அதாவது சூரியன் உதிக்க திசையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நெல் அல்லது கச்சான் இப்படியானதுல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் அதுல வந்து என்னென்ன இந்த ஊட்டச்சத்து இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு பொதுவாக தெரியும். இப்ப சூரியகாந்தியில வந்து என்னென்ன வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு? அதாவது சூரியகாந்தியில வந்து நாங்கள் இது நாங்களும் இன்னும் இது பற்ற முழுமையான தெளிவு அதாவது இது இல்லை. ஆனால் நாங்கள் விவசாயம் செய்த பற்றி பல பேரங்களோட வந்து சந்திச்சின் அடிப்படையில் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் இதில் என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு வித்தியாசமான அதாவது ஆண்களின் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய மருத்துவத்தன்மை இதில் காணப்படுவதாக இந்த ஆய்வாளர்கள் எங்களுடன் பயன்படுத்தினர். அதாவது ஆண்களுக்கு கூடிய அதாவது மலட்டுத்தன்மையில் இருக்க ஆண்கள் வந்து இந்த விதைகளை விதைகளாக எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அவைன்ற நோய் வந்து குணமாக தன்மை வந்து அதன் தன்மை வந்து இதில் அதிகமாக காணப்படுறது சொல்லியிருக்கேன். அந்த ரீதியில் மருத்துவ ரீதியாக அக்ரிகல்ச்சர் செக்ஷன் அதாவது இருக்கலாம் ஆயுர்வேத மருத்துவ சம்பந்தமான இந்த விதைகளை நாங்கள் விநியோகிக்கிற தன்மைக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கின்றது. இப்போ பல பேர் வந்து இதன் மகரந்தங்களையும் அதன் விதைகளையும் தாங்க ஆய்வுக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு போறோம்னு சொல்லி அவன் விஷயங்களை சொல்லிக்கொண்டு எங்களை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறேன். அப்போ இதன் முழுமையான முடிவு வந்து இந்த சொற்ப காலத்தில் எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ நாங்களும் அனுபவ ரீதியாக எங்களுக்கு இதன் எண்ணெய் அதாவது ஒரு கிலோவில் அப்போ எங்களுக்கு தெரியும் அனுபவ ரீதியாக ஒரு ஒரு கிலோ எள்ளுக்கு எவ்வளவு எண்ணெய் கிடைக்கும், அதாவது ஒரு கிலோ தேங்காய் சொட்டுக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைக்கும்னு தெரியும். அப்போ அதே போல் இது ஒரு கிலோ சீட்ஸுக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைக்கும்ன்ட்டு எங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரியாது. இனி ஒரு சொற்ப காலத்தில் நாங்கள் இது எண்ணெய் ஆட்டும் போது தெரிய வர்ற சந்தர்ப்பத்தில் இது இந்த மார்க்கெட் எப்படி இருக்க போகுது உற்பத்தி செலவு என்னன்னு சொல்லி நாங்கள் இதை நாங்கள் மீண்டும் நாங்கள் பயிரக்கூடிய தன்மை இருக்கிறதுல அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இவ்வளவு இது எவ்வளவு லாபகரமான உற்பத்தி என்று முழுமையான 100% அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் அனைவருமே ஒரு எள்ளு எப்படி பயிர பயிரிட்டு எடுக்கிறோமோ அதே போல் இதை பயிரிட்டு எடுத்தால் ஒரு ஏற்றுமதியை செய்யக்கூடிய ஏனென்றால் இதை வந்து நாங்கள் பெற்றுக்கிற எண்ணெய் வந்து உண்மையாக மார்க்கெட்டில் இருக்கிற வந்து எல்லாமே கலப்படந்தான் ஒரிஜினலான எண்ணெய் இல்லை. அப்போ இதை நாங்கள் ஒரிஜினலாக உற்பத்தி செய்யும் போது அதன் கேள்வி வந்து அதிகம். இப்போ எங்களோட எல்லா உற்பத்தியுமே இயற்கை சார்ந்த ஒரிஜினலாக இயற்கையான உற்பத்தியாக இருக்கிறாரு. நாங்கள் அனுபவ ரீதியாக அதன் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அந்த ரீதியில் நாங்கள் ஒரிஜினலாகவே உற்பத்தி செய்தோம்னு சொன்னால் அதன் கேள்வியை நாங்கள் அதிகப்படுத்தலாம். உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது, இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறையவே இதில் இருக்கு. என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போ உண்மையிலேயே வந்து ஒரு மூல வளர்ச்சிக்கு வந்து அதிகமாக இதனுடைய விதைகள் வந்து பயன்படுத்தப்படும். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு 30 கிராம்
இந்த சூரியகாந்தி விதையில வந்து கிட்டத்தட்ட கார்போஹைட்ரேட், விட்டமின் B6 எனப்படுகின்ற ஒரு இந்த ஊட்டச்சத்திலிருந்து கொழுப்பு சத்து கிடைக்குமே வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகையான இந்த இந்த ஊட்டச்சத்து இருக்கு. ஒரு 300 கிராம் அந்த சூரியகாந்தி விதையில வந்து கிட்டத்தட்ட 163 கலோரி வந்து கிடைக்குது எங்க உடம்புக்கு வந்து. அது வந்து சொல்லப்படும். அதே போல மூல வளர்ச்சியா இருக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு இதா இருக்கு. அந்த மாதிரி வந்து ஆண்களுக்குரிய அந்த மிரட்டு தன்மை, அதாவது வந்து அந்த மிரட்டு தன்மையை போக்குறது மருத்துவ குணம் வந்து இருக்கு. அதே போல வந்து பெண்களுக்குரிய வந்து மார்பு புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வழிவகையை இது கொண்டுறது. அதாவது வந்து இதுல வந்து கொழுப்பு சத்து இருந்தாலும் அது எங்களுக்கு நல்லதா தான் இருக்குன்னு சொல்லி இந்த வைத்திய குறிப்புகள் வந்து நிறைய சொல்லி இருக்கு. உண்மையிலேயே வந்து இந்த சூரியகாந்தி என்றது வந்து எங்களுக்கு வந்து சூரியகாந்தி எண்ணெயை வந்து நேரடியாக பயன்படுத்தலாம். அவங்களுடைய கலப்படம் நிறைந்த மரக்கறி எண்ணெயா இருக்கலாம், வேற ஒரு எண்ணெயெல்லாம் இருக்கலாம், இதுல வந்து கலப்படம் இருக்கும். இல்லை நீங்கள் சமைக்கிற போதோ அல்லது ஏதோ ஒன்று செய்ய வந்து உங்களுக்கு அதனுடைய அந்த கலப்படம் வந்து தெரியும். இது வந்து உண்மையிலேயே வந்து நேரடியாகவே இவர்கள் உற்பத்தி ஆக்குறார்கள். இனி வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த சூரியகாந்தி விதைகளை பதப்படுத்தி எடுத்து இதை இனி எண்ணெயாக வடிகட்டி இருக்க இவர்கள் அந்த மிகப்பெரிய ஒரு சவாலை வந்து சந்திப்பார்கள். அதே மாதிரி வந்து இப்போ கச்சானோ அல்லது இந்த பாதாம் பிஸ்தாம் வந்து பயன்படுத்துகிற மாதிரியே வந்து உப்பு சேர்க்காமல் இந்த விதைகளை வந்து வறுத்தெடுத்து நாங்கள் பயன்படுத்துகிற போது வந்து அதில் நிறைய புரதம் வந்து எங்களுக்கு கிடைக்குது. சரி, அப்போ இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ தோட்டம் எல்லாமே இருக்கு, ஓகே, இதில் வந்து என்ன வகையான நோய் தாக்கங்கள் இது இதுக்கு ஏற்பட்டது? இதுவரைக்கும் அந்த பேரியளவு நோய் தாக்கம் ஏற்படவில்லை. ஆனால் அந்த நிழல் கூடிய இடங்கள்ல அந்த வளர்ச்சி குன்றப்படுற தன்மை காணப்படுறது. மற்றது இதுன்ற இது சார்ந்த விஷயங்கள் இப்ப டிபார்ட்மெண்டோட வந்து, அதாவது விவசாய திணைக்களங்கள் ஊடாக வந்து இதுக்கு ஆலோசனை பெற்றுக் கொண்டிருக்கலாம் தானே? ஆமாம். அதாவது இதுக்கு வந்து என்னமோ ஒரு இது வந்துன்னு சொன்னா, அந்த அழுக்கணவன் என்ற ஒரு தன்மை, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இப்ப எல்லா தாவரங்களுக்கும் இருக்கும், அதாவது ஒரு சிவரத்தியா இருக்கலாம், எந்த ஒரு தாவரத்திலையும் அழுக்கன என்ற தாக்கம் வந்து காணப்படுற சந்தர்ப்பத்தில் அது இந்த வளர்ச்சியும் குன்றக்கூடிய தன்மை காணக்கூடியதா இருக்கு. இப்ப பொதுவா வந்து இப்ப நிழல் பிரதேசங்கள்ல வைக்கப்படுற விவசாயம் வந்து கூடுதலா வண்டியா இருக்கலாம், கத்திரியா இருக்கலாம், மிளகாயில வந்து கூடுதலா மிளகாய் வண்டியில வந்து இந்த அழுக்கணவன் வந்து அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துறது. இப்ப அதே விஷயம் தான் இந்த சூரியகாந்திக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த தாக்கம் எங்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, குளிர்ச்சியான பிரதேசத்தில் இருக்க சூரியகாந்திக்கு தான் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா மற்ற இடங்கள்ல வெயில் கூடுதலான இடங்கள்ல வந்து இந்த தாக்கம் ஏற்படவில்லை. ஒரு மழை மர நிலைக்கு வச்சாலும் ஈண்ட குளிர்ச்சி கிடைக்கிற தன்மத்தில் அந்த அந்த தாக்கம் வந்து அதிகமாக காணப்படும். வெளியிலிருந்து நாங்க ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சூரியகாந்தியை விதைப்பதற்கு வந்து நல்ல ஒரு வெப்பமான சூழல் இருந்தால் சூரியகாந்தியை விதைக்கலாம். எந்த ஒரு ரிஸ்கும் இல்லாம நாங்க விதைக்கலாம். எந்த விதமான ஒரு நோய் தாக்கமோ அல்லது எந்த விதமான பயம் இல்லாமலே வந்து உண்மையிலேயே வந்து செய்யலாம். இப்ப வெயில் படுகின்ற இடங்களை பாக்குறவங்க போது வந்து இந்த தாக்கம் என்றதும் இல்லை, விளைச்சல் என்றதும் வந்து அதிகமா இருக்கு. ஆனா இப்ப நிழல் பிரதேசம் இப்ப விளாத்தி நிக்குது, இங்கால வந்து நாவல் மரம், நாவல் மரம் நிக்குது, இது நரவழியா, இது கொன்றை, கொன்றை மரங்கள். இப்ப இப்படியான இடங்கள்ல வந்து நிக்கிற இடங்கள்ல வைக்கப்பட்ட சூரியகாந்தியுடைய விளைச்சலும் மிக குறைவா இருக்கு. அதே போல வந்து நலக்கணவன் அல்லது புரியாதான ஒரு நோய் தாக்கங்கள் வந்து இருக்கு. உண்மையிலேயே ஒரு காண்டிய கிட்டத்தட்ட நாங்கள் நெல் அறுவடை செய்ததுக்கு பிறகு வந்து எங்களால் விவசாயம் செய்ய முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கைக்கு வந்து நாங்கள் எள்ளு போடுறோம்னா அந்த டைமிங்ல நாங்க இதை செய்ய, அதே காலகட்டத்தில் இதை விதைச்சாலே எங்களுக்கு நல்லொரு விளைச்சல் எடுக்க முடியும். நாங்க ஆனா மீண்டும் ஒரு தடவை முயற்சிக்க போறோம். அதாவது இப்ப அதாவது சிறுமாரி என்ற இப்ப சித்திரை மாதத்துல ஒரு சிறு ஒரு மாரி ஒரு சிறு ஒரு மழை பூச்சி கிடைக்கும். அது சிறுமாரி முடிஞ்சது பிறகு பெருமாரி துவங்குறதுக்கு இட கேப்பிலே நாங்க என்ன செய்யலாம், இந்த ஒரு வெயில் காண்டிய பிரதேசம் அதிலே நாங்க அடுத்த முறை விதைக்கு வந்து இந்த பிளாத்தியில் ஏதாச்சும் கட் பண்ற ஐடியா இருக்கா? அதாவது ஒரு ஒன்றை இயற்கையை நாங்க இயற்கையை நேசிக்கிறார்கள். அந்த ரீதியில முற்றுமுலா ஒரு தாவரத்தை அழைக்கணும் இல்லை, நாங்க வேறொரு பிரதேசத்துல முற்றுமுலா இது கிடைக்கிற இடத்தையும் பயிரிட்டு இந்த இடத்துல நீங்க வேற ஏதாச்சும் வந்து விவசாயங்கள் இதுல வந்து உளுந்து விதைச்சிருக்கிறோம், உளுந்து இருமுறைகள் நாங்க பயிரிட்டு நாங்க பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது வந்து எங்கட வந்த இந்த பிரதேசம் வந்து கூடுதலாக நாங்க என்னத்துக்கு தெரிவு செய்யப்படுறாங்க, வெய்ய, அதாவது நாங்க உலர்வுணவு சார்ந்த உற்பத்தியை செய்து கொண்டு வரதுல எங்களுக்கு சூரிய ஒளி வெயில தான் எங்களை உலர்த்த விடுறதுக்கு, அது ரெண்டு விதம், நேரடியாகவும் சரி அல்லது சோலர் ட்ரையர், அதாவது சூரிய உலர்த்தி என்ற மூலமா நாங்க உலர்த்தி கொண்டிருக்கோம். சூரிய உலர்த்தி இருக்காங்க? ஆமா, சூரிய உலர்த்தி இருக்கின்றது.
நல்லா இருக்கணும். ஆமாம், அது வந்து என்னென்னு சொன்னால் அது ரெண்டு விதமான மழை காலங்களில் வந்து நாங்கள் பெரிய சவால் என்னென்னு சொன்னால் மழை பெய்து ஒன்று இருக்கும்போது உற்பத்தி செய்து சிறு சொற்ப நேரத்தில் திடீர்னு காலநிலை மாற்றம் திடீர் மாற்றங்கள். மழை பெய்துன்னு சொன்னால் அவ்வளோ உற்பத்தியும் வந்து மழையில், அதாவது மழை பெய்துன்னா காயாட்டி அவ்வளோ லோஸ்ட் அவ்வளோ நிலத்தில் கொட்டி அணியாக போகிற தன்மை இருக்கும். அதனால் பேரிய சவால்களை மேற்கொண்டதால தான் இந்த சூரிய உலத்தியை நாங்கள் விட்டோம்னா மழை நேரத்திலையும் இது வந்து எங்களுக்கு பாதிப்பில்லை, அதாவது பாதுகாக்கப்பட்டிருக்கும். குறித்தளவு டெம்பரேச்சர் வெப்பம் வந்து அதுக்கு காக்கப்பட்டிருக்கும். 24 மணி இரவு நேரங்களிலேயும் அந்த வெப்பம் வந்து குறைந்த, அதாவது குறிப்பிட்ட வெப்பம் வந்து பேணப்பட்டு கொண்டிருக்கும். அப்போ 24 மணி நேரம் எங்களுக்கு வந்து அந்த வெப்பம் கிடைக்கிறதால உலர்த்தப்பட்டிருக்கும். அதாவது 3 நாட்கள் உலர்த்த வேண்டிய பொருள் வந்து 1 நாள் எங்களுக்கு உலர்த்தக்கூடிய இருக்கும். அதே நேரம் இந்த சூரிய உலர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூவி கதிர்களை உள் நுழைய விடாதால எங்கள் சில உற்பத்தி பொருட்கள் வந்து இயற்கையான கல்லறை இருக்கும்போது அந்த கவர்ச்சியும் அதன் தன்மைகளும் அதிகமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த வெல்டன் தன்மை அங்கே நிகழாது. அதனாலே அதோட பயணம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இப்போ இந்த சவாலை நாங்கள் ஒவ்வொரு சவாலையும் எங்களுக்கு கிடைக்கும் போது தான் அதோட முடிவை நாங்கள், அதாவது அதுக்கு என்ன நிவர்த்தியான தீர்வை நாங்கள் பெற்று அனுமதியான முயற்சிகள் செய்து கொண்டு வரதால ஒவ்வொரு படிப்படியாக நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். வருதல் என்னென்றால் இப்போ இதை வந்து நான் எண்ணெயாக மாற்றுவதற்குரிய இந்த மிஷினரி வந்து பழமையாக நான் எண்ணெயை பிரிந்தெடுக்கிற மிஷினில் பயன்படுத்த வேண்டுமா அல்லது வேறு ஏதாச்சும் வளமையான அதாவது எங்களோட எள்ளு பிரித்தெடுக்கிற அதே செக்கில் நாங்கள் இதை பிரித்தெடுக்கலாம். அதாவது மிஷின், அதாவது எப்பவுமே நாங்கள் சொல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது நாங்கள் எப்பவுமே பரிந்துரைக்கிறது மெரை செக்கு தான் பரிந்துரைப்போம். ஏன்னு சொன்னா மெரை செக்கில் இருக்கிற தன்மை வந்து வெப்ப பிறப்பாக்கி, அதாவது வெப்ப கட்டுப்பா சாரி வெப்ப சமநிலை தன்மை, அதாவது வெப்பத்தை வந்து அது மெரை செக்கில் ஆட்டும் போது வெளிவிடாது. அதனால அதில் இருக்கிற இயற்கையான சத்துக்கள் வந்து காக்கப்படுறதால அதுன்ற சத்து வந்து இப்போ எள்ளில் இருக்க எண்ணெய் வந்து எள்ளில் இருக்க சத்து வந்து அப்படி எண்ணெயில் கடத்தப்படுது. அதே போல் இந்த சூரியாந்தியை நாங்கள் மரச்சக்கில் ஆட்டும்போது அதில் முழுமையான ஊட்ட நீங்கள் சொன்ன அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நேரடியாக எண்ணெய்க்கு மாற்றப்படும். மிஷின் ஆட்டும்போது அந்த வெப்பத்தால் அந்த உயிர் சக்தி வந்து அழியும். எப்பவுமே உயிர் சக்தி வந்து குறித்த வெப்பநிலையில் இருக்கும்போது அழிஞ்சுவிடும். அதனால் 100% இப்போ அதன் சக்தியை வந்து மரச்சக்கில் ஆட்டும்போது பெறலாம். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இதே விஷயம் தான், இப்போ இதோட சம்மந்தப்பட்ட இப்போ மரச்செக்கில் ஆட்டுகிற போது இதனுடைய எண்ணெய் இதனுடைய விளைவு விளைப்பொருள் வந்து குறைவாக இருக்கு. அதே நேரம் வந்து மிஷினில் போடைக்கு வந்து இதனுடைய விளைசக்தி வந்து அதிகமாக இருக்கு. இப்போ நீங்கள் அதிகளவான விளைசக்தி எதிர்பார்க்குறீங்களா அல்லது குறைந்தளவான விளைசக்தி எதிர்பார்க்குறீங்க? அதாவது நீங்க சொல்றீங்க விலை சத்தியன்றது எனக்கு தெளிவா, அதாவது எண்ணின்ற அளவு மரச்சக்கில குறைவா இருக்கு, மிஷின்ல அதிகமா இருக்கு. நாங்க அதாவது விளைவு கூடு என்பதற்காக அதாவது ஒரு மகத்துவத்தை அழித்து அதன் விளைவை உச்சப்படுறதால பிரியோசம் இல்லை. அது பின்ன சாதாரணியா மாறின அப்புறம் அது நம்ம அது நாங்கள் அந்த இந்த ஒரு முயற்சிக்கிறாங்க இந்த உற்பத்தியை செய்யணும்ன்ற ஒரு இன்னொரு ரெண்டு கேள்வி. இப்ப எள்ளெண்ணெய் நாங்க ஏன் எடுக்கிறோம், அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்காகத்தான் நாங்கள் எள்ள பயிரிட்டு எடுக்கிறோம். அப்போ எள்ளெண்ணெய் நாங்கள் மிஷினில் போட்டு செய்யும்போது அந்த ஊட்டச்சத்து அழிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் ஏன் நாங்கள் ரிஸ்க் எடுத்து அந்த எள்ளெண்ணெய் உற்பத்தி செய்வோம்? சாதாரண வேறொரு மரக்கறி எண்ணியோ தேங்காய் எண்ணியோ நாங்கள் செய்யலாம் தானே. அப்போ தேவை எதுன்றதை நாங்கள் மறந்து செய்யப்படுறது தான் உண்மையான காரணம். அதாவது வியாபார நோக்கத்தின் மத்தியில் தேவைகளை நாங்கள் மறந்து கொண்டு செல்கிறோம். அதாவது இன்னத்துக்காக அதை உற்பத்தியை மேற்கொள்கிற தன்மை வந்து அவுட்புட்டில் கிடைக்கல, மறந்து வியாபாரமாக மாறுது. அப்போ எந்த நோக்கம் வந்து அந்த மர உற்பத்தின்ற பெரிய வித்தியாசம் வராது. ஒரு கிட்டத்தட்ட 25 போத்தில் கிடைக்குமேனு சொன்னா மிஷின்ல இதுல ஒரு 22 ஒரு 3 போத்தில் இல்ல 2 போத்தில் கணிசமான அளவு தான் வித்தியாசம். அந்த கணிசமான அளவு வித்தியாசத்துக்காக அது முற்றுமுழுதான ஊட்டச்சத்தை நாங்கள் அழிக்கணும் என்று சொன்னா அது வீண். அந்த உற்பத்தியை எங்களுக்கு வீணாக நாங்கள் உற்பத்தியில இருந்து போறதால அது எங்களுக்கு ஒரு வீணன்றதால நாங்க அதை குறைந்ததாலும் அதை மரச்சக்கில் ஆட்டும் போது அதன் உற்பத்தியை நாங்க பாதுகாத்து கொடுக்கறதால அதன் பெருமதி கூட உண்மையா என்னுடைய எண்ணெய் பெருமதி மார்க்கெட்ல கூட. அதாவது ஊர் மரச்சக்கு நல்லெண்ணெய்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊர் அன்னைக்கு 2000 ரூபாய்க்கும் 2500 ரூபா பெறுமதி வரைக்கும் வரவேற்புடன் நாங்கள் இணைவருக்கு வினவித்து கொண்டிருக்கோம். அதே நேரம் மிஷினரியால் உற்பத்தி செய்கிற எண்ணெய் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1350 ரூபா வரைக்கும் கொடுக்கும். அப்போ இது ரீசன் வந்து நாங்கள் பெறுமதியான பொருளை உற்பத்தி செய்யும் போது அதே பெறுமதியான விலை கொடுத்து விற்கக்கூடியதுன்னு இருக்கு. அப்போ எங்களோட அதுதான் எங்களோட தற்பரியம், எங்களோட உற்பத்தியும் அதை தான் நாங்கள் கொடுத்து கொண்டு வரோம். இப்போ இத்தனுடைய இப்போ எள்ளனுடைய இப்போ எள்ளு எண்ணெய் எடுத்தது பிறகு கிடைக்கக்கூடிய புண்ணாக்கு வந்து நாங்கள் எங்களுடைய விலங்குகளுக்கு பயன்படுத்தலாம். ஆமாம், இப்போ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்கை அதாவது வந்து கழிவை வந்து இதை விலங்குகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா?
அது இன்னும் அது சம்மந்தமாக நீங்கள் கேட்கும்போது தான் அது சம்மந்தமான கேள்வி என்னிடமிடுகிறது. அது இது உணவுப் பொருளாக நாங்கள் உணவாக இந்த சீட்ஸை உட்கொள்றதால அது விலங்குகளுக்கும் சாதகமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் எள்ளாக சாப்பிட்ற எண்ணெய்தான் நாங்கள் எண்ணியாக மாற்றுறோம், கச்சானாக சாப்பிட்ற எண்ணெய் தான் கடல் எண்ணியாக மாற்றுறோம். இது முழுதாக சீட்ஸாக நாங்கள் உண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும்போது இது இந்த சக்கையும் வந்து ஒரு தரமானதாகவும் சத்து நிறந்ததாகவும் இருக்கிறதால விலங்குகளுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நாங்களும் 6000 அதாவது மருத்துவர் 1000 இதில் வார இது வந்து என்னென்ன விலங்குகளுக்கு உகந்ததாக இருக்கும் அதுன்ற வார நன்மைகளை நாங்கள் 6000 பட்சத்தில் இதுன்னு இல்லை உங்களுக்கு தெரிந்தால் கூறும்போது கல்யாணம் இப்போ வந்து இழுப்பு இந்த இழுப்பம் நெருக்க எண்ணெய் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சூழல் இல்லை. அது அதுலேருந்து கிடைக்கிற சக்கியை வந்து விலங்குகளுக்கு பயன்படுத்தல அது இந்த மனம் வந்து மனம் வந்து அல்லது அதனுடைய இதை வந்து பயன்படுத்த அப்படியான தன்மை இதுக்கு இருந்தால் வந்து அது பிரயோசனம் பெற்றதா இல்லையா? அப்படி இருந்து அப்படி ஒரு தன்மை இருக்கு. ஆனால் கச்சானுடையதோ அல்லது எள்ளினுடையதையோ பயன்படுத்தி விட்டு அல்லது தேங்காய்னுடையதோ பயன்படுத்தி விட்டு விலங்குகளுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நெல்லெண்ணெய் இப்போ இந்த நெலுப்பம் விதையிலேருந்து எடுக்கிறதா இருக்கலாம் அல்லது பூப்பம் விதையிலேருந்து எடுக்கிறதா இருக்கலாம், சில வந்து இப்போ விலங்குகளுக்கு பயன்படுத்துற முடியாது. ஆனால் இன்னும் ஒரு எங்களுக்கு தன்மை இருக்குன்னு சொன்னால் வெளிநாடுகள் மத்தியில் இதுவரையும் எங்கள்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இருக்கா, எள்ளு புண்ணாக்கு இருக்கா, தேங்காய் புண்ணாக்கு இருக்கா, இழுப்பங்கொட்டை புண்ணாக்கு இருக்கான்னு சொல்லி புண்ணாக்குகளோட பெயரை சொல்லி வாங்குகிறார்கள். என்னன்னு சொன்னால் அதாவது பொட்டில் வளர்க்குற அதாவது மாடி வீடுகள் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வந்து நிலத்தில் பயிர்றா இயலாதாக்கள் பொட்டில் பயிர்றவங்க வந்து இந்த புண்ணாக்கை வந்து அவ பசலியாக போடுறதால அந்த பசலையில் அந்த சில இழுப்ப அந்த பூச்சிகளோட தாக்கங்கள் அதாவது இழுப்பங்கொட்டியில் வேப்பம் கொட்டியில் வர புண்ணாக்கை போட்டோம்னா அந்த விளைச்சலம் அதிகமாக இருக்கும், தாக்கங்களும் குறைவாக இருக்கும். இப்போ உண்மையிலே வந்து இந்த அந்த வேப்பம் மரம்ன்றது எங்களுக்கு உண்மையான விளைச்சல் வந்து அதிக ஒரு இருக்கிற வேப்பம் விதைகளோ இல்லை இதுகளை வந்து முந்தின விவசாயத்திலேயே பயன்படுத்தினாங்க இல்லையா? இப்போ அது வந்து இப்போ சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்க போகுது? இப்போ விதைகளாக விநியோகிப்பதா என்ன உற்பத்தியா? இப்போ விதைகளை உற்பத்தி செய்தல் இப்போ உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து விநியோகித்து அவர்களை ஊக்கப்படுத்துறதா இருக்க போதா, இல்லை இதை முழுமையாக விதையிலிருந்து எண்ணெய் எடுத்து அதை விநியோகிக்கிறதா, அல்லது இந்த இந்த சூரியகாந்தியை வந்து விதைப்பதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லது ஆர்வலர்களுக்கு வந்து என்ன சொல்றீங்க? அதாவது என்னன்னு சொன்னா எங்களோட தனியொருவராக இருந்து இதையும் நாங்கள் சாதிக்கலாம். அப்போ இது ஒரு கூட்டு முயற்சியாக இருந்து எங்களை போல பலரும் வந்து இது நான் திருப்பி முதலும் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒன்றா இதை விளைச்சலை நாங்கள் விதைத்து அறுவடை செய்கிற சந்தர்ப்பம் ஒரு எங்களோட சாதாரண ஒரு பயிராக மாறுற சந்தர்ப்பத்தில் இதை வந்து நாங்கள் ஏற்றுமதிக்கு கொண்டு போகிற தன்மை இருக்கு. அப்போ நான் தனியொன்ற ஒரு ஆள் வந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதிக்கு போதாது, உற்பத்தி அந்தளவு இயலாது. அப்போ அது இது எங்களோட நோக்கம் வந்து இது ஒரு இறக்குமதி தவிர எண்ணியாக இருக்கிறது வந்து முற்றுமுள்ள ஒரு ஏற்றுமதி எண்ணியாக மாறணும் தான் எங்களோட நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தின் மத்தியில இதை வந்து பலரும் நாங்கள் விதைக்கணும் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களோட நிறைய பேர் தொடர்பு செய்து இது எவ்வாறு விதைப்பது, எங்களுக்கான விதைகளை தயாருங்கள், நாங்களும் உங்களோட இணைந்து கை கோக்கணும் என்று நிறைய தொடர்புகளை நாங்கள் பெற்றிருந்தோம். அனைவருக்கும் நாங்கள் சொன்ன விதம் அறுவடை முறைந்த பின் இந்த விதை வந்து விதைப்பதுக்கு தயாரான நிலை வந்தவுடன் நாங்கள் அவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துமே மீண்டும் தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கோம், அதாவது நாங்கள் விநியோகம் கொடுப்பதற்கு. அப்படி சந்தர்ப்பத்தில் இந்த விதைகளை நாங்கள் சொன்னாங்க இது ஒரு ராயல் வேசன், இதுக்கு பிறகு நாங்கள் இந்த விதைகளை எடுத்து நாங்கள் ஒரு ராயலாக இதில் எண்ணெயை உற்பத்தி செய்வோம். எண்ணெயில் உற்பத்தி செய்து இதில் இருக்கிற சவால் என்ன, அதாவது என்ன பெருமாளுக்கு இந்த எண்ணெயை உற்பத்தி செய்கிறது முடிகிற கோஸ்ட் மார்க்கெட் புரியல ப்ரோ இதை விற்கிறதுக்கு என்ன அந்த நிறைய விஷயங்களை நாங்கள் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அவைகளுக்கும் ஒரு இது தெளிவை கொடுத்து இந்த விலையில நாங்கள் இந்த கொள்ளை நாங்கள் உற்பத்தி செய்து இந்த கொள்வனை செய்தால் இந்த விலையில விற்கலாம் என்னென்ன சவாலை விளங்கப்படுத்தி அந்த மத்தியில் அதுக்கு தயாராக இருக்கிற அனைத்து உள்ளங்களையும் நாங்கள் அன்போடு கைகோர்த்து நாங்கள் இந்த தொடரும் வாறு ஊக்குவிப்போம் கட்டாயம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சி வந்து இப்போ இந்த அன்னையோட மட்டும் நின்றுவிடக்கூடாது. இப்போ அவரவரை இப்போ இந்த பிரேசம் இல்லாமல் வந்து முந்தி நிறைய பணப்பயிர்கள் உற்பத்தி செய்கிற ஒரு இடமா இருந்தது. இப்போ அதை இப்போ அந்த இல்லாமல் குறைஞ்சொண்டு வந்துட்டு அதனால் இது வந்து இப்போ அந்த விவசாய முறையை கை கொள்ள முடியாதவர்கள் அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து செய்ய முடியாதவர்கள் வந்து இந்த சூரியகாந்தி என்ற அந்த விஷயத்தை வந்து உண்மையிலேயே வந்து கையில் எடுத்து நிறைய பேர் செய்ய வேணும். சூரியகாந்தி எண்ணெய் யாழ்ப்பாணம் மக்கள் மட்டுமல்ல இலங்கை முழுவதுமே வந்து யாழ்ப்பாணத்தில இருந்து அல்லது வடமாநிலத்தில இருந்து வந்து ஒரு சூரியகாந்தி எண்ணெயை உற்பத்தி செய்வதற்குரிய மிகப்பெரிய ஆலை நாளில் உருவாக்கப்பட வேணும். இதுக்கு வந்து உண்மையிலே விவசாய திணைக்களங்கள், விவசாய ஆர்வலர்கள், சூழலியலாளர்கள், அரசாங்கம் வந்து உண்மையிலேயே கவனத்தில் எடுக்க வேண்டும். அந்நிய மாதிரியான முயற்சியாளர்களுக்கு வந்து அரசாங்கம் உட்பட அனைத்து தரப்பினருமே வந்து
கைகோர்த்து இந்த உற்பத்தியை வந்து தொடர்ந்து செய்வதற்கு வந்து முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் வந்து ஒரு பணிவான வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.